இன்னும் ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்றதுக்கு வேண்டி நாங்கள் கைதியோட ட்ரெய்லர், விக்ரமோட ட்ரெய்லர், அதுக்கப்புறம் லியோட ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்ததுல எங்களுக்கு இன்னும் நிறையா அசம்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லோகேஷரோட ஸ்டைலில் வந்து நைட் டைம் அந்த சேஸ் ஆகட்டும், நைட் டைம் எடுக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து இந்த சுமோ மாதிரியான மிகப்பெரிய சைஸில் இருக்க எக்ஸ்யூவிஸ்லாம் வந்து நிறையா நின்றுட்டுருக்கு, எக்ஸ்யூவி எஸ்யூவிலாம் நிறையா நின்றுட்டு இருக்கும். அண்ட் வெளியே உள்ளேருந்து ஒரு ஆப்பனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி சேஸிங்க்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கைதிலையும் பார்க்கலாம், கைதி ட்ரெய்லர்லையும் வரும், படத்துலையும் வரும், விக்ரமோட ட்ரெய்லர்லையும் வரும், படத்துலையும் வரும். அண்ட் லியோவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேருந்து இப்போ படம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பெரிய பெரிய காரெல்லாம் வச்சுட்டு ஆப்போனன்ட்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை ஆப்போனன்ட்டை தேடி போகிற மாதிரியான சீக்வன்ஸும் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுலேயும் ஒரு கனெக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது.